சென்னை தஞ்சாவூர் ஈரோடு புதுக்கோட்டை திருச்சி கும்பகோணம் உள்ளிட்ட பனிரண்டு இடங்களில் என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் திடீரென சோதனையில் ஈடுபட்டனர் ஹிஜ்புத் தகர் என்ற தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் தொடர்பான இடங்களில் இந்த சோதனை நடக்கிறது தஞ்சாவூர் குழந்தையம்மாள் நகரில் வசிக்கும் அகமது மானங்கோரையைச் சேர்ந்த ஷேக் அலாவுதீன் சாலியமங்கலம் அப்துல் ரகுமான் முஜபிர் ரகுமான் ஆகியோரது வீட்டில் ரெய்டு நடந்தது ஈரோட்டில் ஜேசிஸ் பள்ளி அருகே ஷர்புதீன் வீட்டில் கொச்சி எண்ணெய் அதிகாரிகள் சோதனையிட்டனர் புதுக்கோட்டை மாத்தூரில் அப்துல்கான் வீடு சென்னையில் முகமது இஷாக் வீடு உள்ளிட்ட இடங்களில் என்ஐஏ சோதனை நடக்கிறது சென்னை முடிச்சூர் இவி காலனி பகுதியைச் சேர்ந்த கபீர் அகமது வீட்டிலும் சோதனை நடந்தது கபீர் அகமது விடம் தீவிர விசாரணை நடத்தினர் நாட்டின் பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்ற பிரதமர் மோடி தனது முதலாவது மன் கி பாத் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றினார் இது பிரதமர் உரையாற்றும் மன் கி பாத் நிகழ்ச்சி லோக்சபா தேர்தலில் அறுபத்தி ஐந்து கோடி பேர் ஓட்டளித்தது மிகப்பெரிய நிகழ்வு என பெருமிதம் தெரிவித்தார் லோக்சபா தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி முடித்த தேர்தல் ஆணையத்துக்கு பாராட்டு கூறினார் உலக சுற்றுச்சூழல் தினத்தை குறிப்பிட்டு பேசிய பிரதமர் மோடி நான் எனது தாயார் பெயரில் மரக்கன்று நட்டு வைத்தேன் அதேபோல ஒவ்வொரு குடிமக்களும் தங்களது தாயார் பெயரில் ஒரு மரக்கன்று நட்டு வளர்க்க வேண்டுமென மன் கி பாத் உரை வாயிலாக வேண்டுகோள் விடுத்தார் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் எம்பியை காவலில் வைத்த போலீஸ் ஆந்திராவில் சமீபத்தில் நடந்த சட்டசபை மற்றும் லோக்சபா தேர்தலில் ஒய் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி தெலுங்கு தேசம் கட்சி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றது இதைத் தொடர்ந்து ஆட்சி அமைத்த சந்திரபாபு தலைமையிலான அரசு ஒய் காங்கிரஸ் நிர்வாகிகளை மிரட்டி தெலுங்கு தேச கட்சியில் இணையும்படி அழுத்தம் கொடுப்பதாகவும் ஜில்லா பரிஷத் மண்டல பரிஷத் பஞ்சாயத்து தலைவர்களை தங்களது கட்சியில் இணையும்படி நிர்பந்திப்பதாகவும் ஒய் காங்கிரஸ் கட்சியினர் புகார் தெரிவித்து வந்தனர் இதற்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக ராஜம்பேட்டை ஒய் காங்கிரஸ் எம்பி பி மிதுன் ரெட்டி தனது சொந்த தொகுதிக்கு இன்று செல்ல இருந்தார் ஆனால் மிதுன் ரெட்டி தனது சொந்த தொகுதிக்கு சென்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவரை போலீசார் வீட்டுக்காவலில் வைத்துள்ளனர் எனது தொகுதிக்கு செல்ல விடாமல் போலீசார் தடுக்கிறார்கள் இதை லோக்சபா சபாநாயகரின் கவனத்திற்கு கொண்டு செல்வேன் மாநிலத்தில் தெலுங்கு தேசம் கட்சி அரசு புதிய போக்கை தொடங்கியுள்ளது எங்களுக்கு மாநிலம் முழுவதும் வாக்களித்த நாற்பது சதவீத மக்கள் மாநிலத்தை விட்டு வெளியேற்றப்படுவார்களா என பி வி மிதுன் ரெட்டி கேள்வி எழுப்பினார் ஒசூரில் ஏர்போர்ட்டா மக்களை ஏமாத்தாதீங்க பெங்களூர் ஏர்போர்ட்டிற்கு மிக அருகே ஒசூரில் சர்வதேச ஏர்போர்ட் அமைப்பது சாத்தியமா என தமிழக அரசு ஆலோசிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறினார் அதாவது அவங்க வந்து ஒரு சர்வதேச விமான நிலையம் கொண்டு வர வரோம்னு சொல்லியிருக்கிறாங்க ரூல்ஸ் பக்கத்திலே பெங்களூர் விமான நிலையம் இருக்கிறது இந்த விமான நிலையம் சாத்தியமாக இருக்குமா என்பதை எல்லாம் அவர்கள் இன்னும் சாத்தியப்பட வேண்டும் அதாவது நாமல் பொறுத்தளவுக்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் ஆனால் அது மக்களை ஏமாற்றும் விதமாக மக்களை திசை திருப்பும் விதமாக தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படக்கூடாது விதிவிலக்குகள் கொண்டு வர முடியுமா நீங்கள் நான் இவங்க தான் இவங்க சொல்லியிருக்காங்க அது போய் அவங்க கொண்டு போய் கொடுக்கணும் ஆலோசிப்பார்கள் அதுக்கெல்லாம் பல நாட்கள் எடுக்கும் ஏதோ இன்றைக்கு அவங்க சொன்னாங்க அதுக்கு உடனே நான் ரியாக்ட் பண்ணுன்றதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்ல முதலமைச்சர் தொழில் முதலீடுகளை அவர் ஸ்பெயினுக்கு போனாரு அதனுடைய முதலீடு என்னாச்சுன்றது வரலாம் தெரியல போயிட்டு எவ்வளவு முதலீடுகள் கொண்டு வந்தாங்கன்றது வெளிப்படையா அறிவிக்கல அதுக்கு முன்னாடி போன ட்ரிப்பினுடைய முதலீடுகள் இன்னும் ஒன்றும் வந்து சேரல இங்கிருந்து பல நிறுவனங்கள் இவங்க வந்த பிறகு மூடிட்டு வெளிநாடுகளுக்கு போனதுதான் தான் நடந்திருக்கிறாரு இது அமெரிக்காவுக்கு அவர் எதற்காக போகிறார் என்பது வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் எத்தனை நிறுவனங்களை சந்திக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் எத்தனை நிறுவனங்களுடைய முதலீடுகளை இங்கே கொண்டு வரார்கள் என்று வெளிப்படையாக அறிவித்து அதனுடைய எக்ஸிஸ்டிங் அதாவது அவங்க வந்த பிறகு அவர்களுடைய செயல்பாடெல்லாம் ஒரு வெளிப்படையாக பொழுது தான் அதனுடைய செயல்பாடு அல்லது அதனுடைய பயன் நமக்கு தெரியவர் இனி இஷ்டத்துக்கு பேச முடியாது பதவியால் ராகுலுக்கு கட்டுப்பாடு லோக்சபா தலைவராகி தலைவராகிவிட்டார் காங்கிரஸ் எம்பி ராகுல் பதவி வேண்டாம் முதலில் அவர் மறுத்தாலும் கட்சித் தலைவர்கள் வற்புறுத்தலால் ஏற்றுக்கொண்டார் நீட் விவகாரம் எமர்ஜென்சி என இரண்டு விஷயங்களிலும் லோக்சபாவில் அமளியை ஏற்படுத்தி இனிமேல் சபை எப்படி நடைபெறும் என்பதை சுட்டிக்காட்டிவிட்டார் ராகுல் எதிர்க்கட்சித் தலைவருக்கு அமைச்சர் அந்தஸ்து கிடைக்கும் பார்லிமெண்டில் பெரிய அலுவலகமும் உண்டு பார்லிமெண்ட் செலவில் உதவியாளர்களை வைத்துக் பொதுக்கணக்கு குழுவின் தலைவராக ராகுல் இருப்பார் அரசு பொது நிறுவனங்களின் செயல்பாடுகளை இக்குழு கண்காணிக்கும் இது மிகவும் பவர்ஃபுல் பதவி எந்த ஒரு முக்கிய விஷயத்திலும் எதிர்க்கட்சித் தலைவரான ராகுலுக்கு பேச வாய்ப்பு அளிக்கப்படும் எதிர்க்கட்சித் தலைவராகிவிட்டதால் குஷியாக இருக்கின்றனர் ராகுலும் அவரது கட்சியினரும் ஆனால் இது ஒரு பொறுப்பான பதவி வெளிநாட்டு பயணங்களின் போது கண்டபடி உலர முடியாது என்கின்றனர் பாஜகவினர் ராகுலின் வெளிநாட்டு பயணங்களின் போது யாரை சந்தித்தாலும் இந்திய தூதரக அதிகாரிகள் உடன் இருப்பர் வெளிநாட்டில் பத்திரிகையாளர்களை சந்தித்தாலும் இந்திய தூதரக அதிகாரிகள் உடனிருப்பர் இனி இந்தியாவிற்கு எதிராக ராகுல் கண்டபடி பேச முடியாது எதிர்க்கட்சித் தலைவர் பதவி ராகுலுக்கு ஒரு கால் என்கின்றனர் பாஜகவினர் மது கொள்முதல் ஊழல் அரசுக்கு முப்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பு சிஏஜி அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மார்ச்சுடன் முடிந்த ஆண்டிற்கான சிஏஜி எனப்படும் இந்திய தணிக்கை தலைவரின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள விவரம் தமிழக டாஸ்மாக் நிறுவனம் பதினோரு உற்பத்தியாளர்களிடம் மது வகைகளும் ஏழு நிறுவனங்களிடமிருந்து வீரம் கொள்முதல் செய்கிறது ஒவ்வொரு உற்பத்தியாளரும் வெவ்வேறு மது வகையை உற்பத்தி செய்கின்றனர் தேவை அடிப்படையில் டாஸ்மாக் கொள்முதல் ஆணையை பின்பற்ற வேண்டும் ஆனால் அனைத்து உற்பத்தியாளர்களுக்கும் விற்பனை ஆணைகளை சமமாக பிரித்துக் கொடுக்கவில்லை வெளிப்படைத்தன்மை இல்லாததால் ஒரு சில உற்பத்தியாளர்கள் அதிகம் பயனடைந்துள்ளனர் மற்றவர்களுக்கு கொள்முதல் ஆணைகள் குறைந்திருக்கின்றன சரக்கு போக்குவரத்து ஏழு ஆவணங்களை ஆராய்ந்ததில் பல்வேறு ஒழுங்கினங்கள் நடந்திருப்பது தெரியவந்துள்ளது ஒரே நிறுவனம் அல்லது ஒரு நபருக்கு பத்து ஆண்டுகளாக சரக்கு போக்குவரத்து குத்தகை வழங்கப்பட்டுள்ளது டாஸ்மாக் கடைகளில் அதிகபட்ச விலையை விட கூடுதல் பணம் வசூலிக்கப்படுவதாக அதிகமான புகார்கள் வந்துள்ளன டாஸ்மாக் மது கொள்முதலில் தொடர்ச்சியாக ஒரே நபர்கள் ஏலத்தில் தேர்வு செய்யப்பட்டதால் மது இறக்குமதியில் ஊழல் நடந்துள்ளது டாஸ்மாக் மது விலை உயர்த்தப்பட்டாலும் அதற்கான வரி அரசுக்கு செலுத்தப்படவில்லை இதனால் முப்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வரை அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் பனிரண்டு சதவீத டெண்டர்கள் மட்டுமே மின்னணு முறையில் நடைபெறுகிறது மற்றவை பழைய மேனுவல் முறையில் நடக்கிறது என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கர்நாடகாவில் நடக்கும் உள்குத்து காங்கிரஸ் தலைமைக்கு தலைவலி கர்நாடகாவில் பாரதிய ஜனதாவை தோற்கடித்து காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தாலும் அக்கட்சிக்குள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வெற்றிக்கு காரணமான தமக்கு முதல்வர் பதவி வேண்டும் என டி கே சிவகுமார் சித்தராமையாவை முதல்வராக்கியது காங்கிரஸ் தலைமை இப்போதைக்கு துணை முதல்வராக பதவியேற்றுக் கொள்ளுங்கள் ஓரிரு ஆண்டுகளுக்கு பின் சுழற்சி முறையில் நீங்கள்தான் முதல்வர் என சிவகுமாரை அப்போது சமாதானப்படுத்தியது காங்கிரஸ் ஆனாலும் பிரச்சினை தீரவில்லை சமீபத்தில் நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் கர்நாடகாவின் இருபத்தி எட்டு தொகுதிகளில் ஒன்பதில் மட்டும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது சிவகுமாரின் சகோதரர் சுரேஷ் பெங்களூரில் பாரதிய ஜனதாவிடம் தோற்றார் இதையடுத்து சிவக்குமார் சித்தராமையா கோஷ்டி சண்டை உச்சத்தை எட்டியுள்ளது இதை மேலும் தீவிரமாக்கும் விதமாக ஒரு நிகழ்ச்சி சமீபத்தில் நடந்தது தண்ணீராக பணத்தை செலவு செய்து காங்கிரசுக்கு வெற்றியை கொடுத்தவர் சிவக்குமார் எனவே அவர் முதல்வராக வேண்டும் சித்தராமையா சிஎம் பதவியை சிவக்குமாருக்கு விட்டுத்தர வேண்டும் என ஒக்கலிக மட தலைவர் கூட்டம் ஒன்றில் பேசியுள்ளார் அதுவும் முதல்வர் சித்தராமையா மேடையில் இருந்தபோதே இப்படி சொல்லியிருக்கிறார் சித்தராமையா ஆதரவு அமைச்சர்கள் ஷமீர் அகமது கான் சதீஷ் ஜாக்கிஹோலி கே என் ராமண்ணா ஆகியோர் மேலும் மூன்று துணை முதல்வர் பதவிகளை ஏற்படுத்த வேண்டும் அப்போதுதான் எங்கள் சமூகத்தினருக்கு நாங்கள் உதவ முடியும் என துணை முதல்வர்கள் பதவிக்கு தூண்டில் போட்டுள்ளனர் மிகுந்த பலத்துடன் ஆட்சி அமைத்தாலும் ஏகப்பட்ட உள்குத்துகளால் காங்கிரஸ் மேலிடம் கையை பிசைந்து வருகிறது விவாதத்தில் வேட்பாளர் அமெரிக்க அதிபர் தேர்தல் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ளது ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் எண்பத்தியோரு வயதான அதிபர் ஜோ பைடன் மீண்டும் களமிறங்க உள்ளார் அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் எழுபத்தி வயதான டொனால்டு டிரம்ப் போட்டியிடுகிறார் அந்நாட்டில் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் அறிவிப்புக்கு முன் இரு கட்சிகளை சேர்ந்த முன்னணி வேட்பாளர்கள் பொது மேடைகளில் விவாதத்தில் ஈடுபடுவது வழக்கம் நேற்று நடந்த பொது விவாத நிகழ்ச்சியில் பைடன் டிரம்ப் இருவரும் காரசாரமாக விவாதித்தனர் இருவரின் பேச்சுகளிலும் தனிமனித தாக்குதல்கள் அதிகம் இருந்ததாக விமர்சனம் எழுந்தது இந்த விவாதத்தில் ட்ரம்ப் கேள்விகளுக்கு சரியான பதிலடி தர முடியாமல் பைடன் திணறியதாக கூறப்படுகிறது இது ஜனநாயக கட்சிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது வயது முதிர்வின் காரணமாக ஜோ பைடனால் டிரம்பின் கேள்விகளுக்கு தடுமாற்றம் இன்றி பதிலளிக்க முடியவில்லை என ஜனநாயக கட்சி செனட்டர்களே சொல்கின்றனர் இந்த போக்கு தொடர்ந்தால் ஜனநாயக கட்சி ஆட்சியை தக்க வைப்பது சிரமமாகும் என்பதால் அதிபர் வேட்பாளரை மாற்றும் பேச்சும் கட்சிக்குள் எழுந்துள்ளது பைடனுக்கு பதில் முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமாவின் மனைவி மிட்சலை களமிறக்க மூத்த நிர்வாகிகள் திட்டமிட்டுள்ளனர் டிரம்பை எதிர்த்து ஒரு பெண் அதுவும் கருப்பினத்தைச் சேர்ந்த ஒபாமாவின் மனைவி களமிறங்குவது ஜனநாயக கட்சிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் என அக்கட்சியின் மூத்த செனட்டர்கள் சிலர் தெரிவித்துள்ளனர் இதுபற்றி கருத்து தெரிவித்துள்ள பராக் ஒபாமா நேற்றைய விவாதம் அவ்வளவு சிறப்பாக அமையவில்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் வரவிருக்கும் தேர்தல் சாதாரண மக்களின் குரலுக்காகவும் அவர்களின் நலனுக்காகவும் உழைத்த ஒருவருக்கும் வாழ்நாள் முழுதும் தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்க ஒருவருக்கும் இடையே நடக்கும் போட்டி என கூறியுள்ளார் அடுத்தடுத்த விவாதங்களில் பைடனின் செயல்பாடுகளின் அடிப்படையிலேயே அவர் அதிபர் வேட்பாளரா இல்லையா என தெரியவரும் என அமெரிக்க அரசியலில் பேசப்படுகிறது சர்வதேச டி கிரிக்கெட் போட்டி விராட் கோலி ஓய்வு அறிவிப்பு சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக கேப்டன் ரோஹித் ஷர்மா மற்றும் விராட் கோலி அறிவித்தனர் ஆட்ட நாயகனாக தேர்வான விராட் கோலி விருதை பெற்ற பிறகு பேசினார் எதை அடைய வேண்டும் என நினைத்தோமோ அதை அடைந்துள்ளோ இதுவே எனது கடைசி டி டுவெண்டி உலக கோப்பை என கூறினார் செய்தியாளர்களை சந்தித்த கேப்டன் ரோஹித் சர்மா இந்திய அணிக்காக எனது கடைசி டி டுவெண்டி போட்டி இதுதான் இந்தியாவுக்காக கோப்பையை வென்றுவிட்டு ஓய்வை அறிவிக்க வேண்டும் என நினைத்தேன் தற்பொழுது வென்றுவிட்டே குட்பை சொல்லும் நேரம் இது என்றார் ரோஹித் மற்றும் கோலி இருவரும் தொடர்ந்து ஐ பி எல் டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது